ಓಂ ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಗೆ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗೆ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಚೋದಯಾತ್. ಓಂ ಆದಿತ್ಯಾಯಶ ಶೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಶ ಗುರು ಚುಕ್ಕರ ಸನಿಯ ಯಕ್ಷ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 21/10/2018 விளம்பி வருடம் ஐப்பசி மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி துவாதசி. 9:15 பின்பு திரையோதசி. நட்சத்திரம் சதயம். 8:01 பின்பு போரட்டாதி. நல்ல நேரம் 7:45 8:45 வரை. மாலை 1:30 2 மணி வரை. ராகுகாலம் 4:30 6 மணி வரை. யமகண்டம் 12:00 to 1:30 வரை. குளிகை காலம் 3:00 to 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலிவான நட்புகள் விலகக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதால கட்டிட வேலையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். அதே சமயம் கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வருமானமும் வெகுமானமும் மிகுதியாகும். இரும்பு சம்பந்தப்பட்ட ஹார்ட்வேர் தொழிலில் உள்ளவர்களுக்கு பெரிய வெற்றிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சினம் தவிர்ப்பது, அதாவது கோபம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ அதிதேவதை. அதிர்ஷ்டையின் 8 அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் நிலையாக அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நட்டம் இல்லா நன்மைகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாத ஒரு சில பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில் நல் உத்தியோகம் அமையும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல அனுகூலமான செய்தி இன்றைய நாளில் வரும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால செல்ல பிராணிகளை தொல்லைப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கந்த பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SZ. கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் கச்சிதமாக அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேசத்தையும் பாசத்தையும் நேர்த்தியாக வெளிப்படுத்தக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகமும் புத சுக்கர யோகமும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. அதே புத சுக்கர யோகத்தோடு இன்று சூரிய உதயம் உங்களுடைய, அதாவது பஞ்சமஸ்தானத்தில் லக்னத்தோடு அமைகிறது இன்னொரு சிறப்பு. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் வந்து நெளிவு சுழிவோடு நேர்த்தியாக செயல்பட்டு அந்த காரியத்தை பூர்த்தி செய்யக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தானத்தையும் தியானத்தையும் கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாத விநாயகர். அதிர்ஷ்ட எண் 7 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UD. திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏறுமுகம் காணக்கூடிய யதார்த்தமான வாய்ப்புகள் இன்றைய நாளில் அமையும். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டிரமம் இருந்தால் கூட சுகஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம், அதே சுகஸ்தானத்தில் புத சுக்கர யோகம், பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானுடைய அமைப்பு, சப்தமஸ்தானத்தில் ஜீவன ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உச்சம், இந்த மாதிரியான பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சந்திராஷ்டிரமத்தால் பாதகம் ஏற்படாது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 9ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பிள்ளைகள் வகையில் கவனம் செலுத்துறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கருமாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 6 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TI.
வீரமான மனமும் ஈரமான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தைரிய வீரியஸ்தானத்தில் இரண்டு யோகங்கள் இருக்கிறதுனால நீண்ட நாளாக உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு இந்த எண்ணால் நல் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு நமக்கு தகுந்த வேலை இல்லையே அல்லது தன்னுடைய படிப்புக்கு மிகுந்த வேலை கிடைக்கணுமே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு உள்ளவங்க, அதற்கான முயற்சி எடுத்தவங்களுக்கெல்லாம் இந்த எண்ணால் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும், பயப்பட வேண்டாம். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி எட்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அலைபேசியில் கவனமாக பேசுறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விஷ்ணு பகவான். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இசி. இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பார்த்த வரவுகள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்ருஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இருந்த எதிர்ப்புகள் தானாகவே விலகும். அதாவது உறவுகள் வகையில் மரபை மீறி பேசினவங்க இன்றைக்கு உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு மனசார பழகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இந்த மாமியார் மருமகள் மௌனம் காப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐஸ்வர்ய பெருமாள். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஏ. நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்வான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. கும்ப ராசியில் சந்திரன் இருக்கிறதுனால குடும்பத்திற்கே நன்மை கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நன்மைகளும் மேன்மைகளும் பெருமைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உங்களை பொறுத்தளவுக்கு நேர்மையான வகையில் தனம் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக நரசிம்மர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே கியூ. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்ட காலங்கள் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்து ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தை பார்க்கறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். பிள்ளைகள் வகையில் கடந்த காலங்கள் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும். ஒரு சில பிள்ளைகள், அதாவது கடந்த காலங்களில் ஆசை வார்த்தையை நம்பி மோசம் போன பிள்ளைகள் இன்றைய நாளில் பாசத்தோடு வந்து பழகக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஞ்சாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் பேச்சை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சரஸ்வதி தேவி, அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எக்ஸ். தன்மானமும் தயாள குணமும் தகுதியோடு அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆறு வகையான செல்வங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். கடந்த காலங்களில் பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட வில்லங்கங்களும் சங்கடங்களும் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பதவியில் உள்ளவங்க பக்குவமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்முக பெருமாள். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஒய். மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் அற்புதமாக அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை அமையக்கூடிய திருத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் அயன ஜயன போக பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அனைத்து வகையிலும் நன்மை கிடைக்குது அப்படிங்கிறத விட அந்த நன்மையை உண்மையாக சந்திக்கக்கூடிய பாக்கியம் உருவாகும். நேர்மையான வகையில் தனமும் பணமும் சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பாக அமையுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காதல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் துர்கா தேவி, அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ். கனவுகளும் ஆசைகளும் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழத் தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு
புண்ணியம் கிடைக்கக்கூடிய கண்ணியமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புத சுக்கர யோகம் புதாத்திய யோகம் இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. குடும்பத்தில் தேவையான அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். ஒரு சில பேருக்கு ஆடம்பர தேவைகள் அப்படிங்கிறத விட அடுத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கௌரவ விஷயத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்ம தேவன். அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VT. நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழத் தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்களை சந்திக்கக்கூடிய பொருத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் 2 யோகங்கள் இருக்கிறது, அதாவது புத ஆதித்ய யோகமும் புத சுக்கர யோகமும் இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். விளையாட்டுத்துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் திடீர் பிடிப்பு அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலட்சுமி, அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DI. ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் நாம் எடுத்துக்கிட்ட கேள்வி, கடன் பிரச்சனை தீர என்ன வழி? சுருக்கமான ஒரு பரிகாரம், அதாவது கடன் பிரச்சனை தீர என்ன வழி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே இந்த காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் அதிகரிக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. கடந்த காலங்களில் புராணங்களில் சொல்லியிருக்கு இல்லையா, அதாவது சாஸ்திர ரீதியாகவே கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வந்தன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கடன் வாங்கணும் அப்படின்னாலே தகுதி இல்லாதவங்கள்லாம் தாறுமாறாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும், அல்லது தகுதி இல்லாதவங்கள்லாம் தாறுமாறாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான அவல நிலையிலிருந்து கௌரவம் கிடைப்பதற்கு அந்த கடனை வந்து உடனே கட்டி தீர்ப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாக எல்லோருமே வாங்கின கடனை திருப்பி செலுத்தணும்னு தான் நினைக்கிறோம் வாங்கும்போது. ஆனால் திருப்ப செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை அமையும் பொழுது அதற்காக உங்களுடைய கௌரவம் பாதிக்குது இல்லையா, அதாவது கௌரவமாக வாழ வேண்டிய நீங்கள் கலவரமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த மாதிரி கலவரமாக உள்ள கடன் வாங்கிய பாக்கியவான்கள் அந்த கடன் தொகையை திருப்பி செலுத்தக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை நாளில் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய கௌரவம் பாதிக்கும், கடன் பிரச்சனை தீரும். அதாவது கடன் வாங்கக்கூடிய நாளை விட அந்த கடன் திருப்பி செலுத்தக்கூடிய நாள், அதாவது முழு தொகையும் செலுத்த முடியாட்டி பரவாயில்லைங்க, முடிந்த அளவுக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் கடன் தொகையை திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த கடன் சீக்கிரமே முடிவுக்கு, அதாவது மிக விரைவிலேயே முடிவுக்கு வரக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். ஒன்று. இன்னொன்று வந்து அதே செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்கள் வந்து பைரவர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் பைரவர் வழிபாடு வச்சுக்கிட்டு பைரவர் சன்னதியிலிருந்து வீட்டுக்கு வருகிற வழியில் தெரு நாய்களுக்கு ஏதாவது ஒரு உணவு, அதில் குறிப்பாக கவிச்சி நான்வெஜ் சம்மந்தப்பட்ட அசைவ உணவுகளை வாங்கி தெருநாய்களுக்கு கொடுத்துட்டு வீட்டில் வந்து மறுபடியும் பைரவர் சுவாமியை நினச்சிக்கிட்டு ஒரு ரூபா காயின்ஸ் எடுத்து ஒரு அகல் விளக்கில் போட்டு வைங்க, அல்லது உண்டியல் இருக்கும் பாருங்கள் மண் விளக்கில், அதாவது மண்ணால் செய்யப்பட்ட உண்டியல் இருந்துகிட்டு இருக்கும், அந்த மண் உண்டியலில் ஒரு பொன் அதாவது ஒரு காசு எடுத்து போடுங்க. ஒவ்வொரு முறையும் கடன் கொடுத்ததுக்கப்புறம் இதே அந்த கடன் தொகையை செலுத்தும் பொழுது ஒரே 1 ரூபா காயின்ஸ் எடுத்து இந்த மண் உண்டியலில் போட்டு வச்சுக்கிட்டே வாங்க. மிக விரைவிலேயே இந்த மாதிரியான இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து விடிவு காலம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். இன்னும் சில பேருக்கு கனவு கண்ட மாதிரி திடீர்னு ஏதாவது ஒரு வருமானம் வந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலமாக முழு கடனையும் ஒரே தவணையில் திருப்பி செலுத்தக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். இந்த மாதிரி மண் உண்டியலில் எடுத்து வைக்கக்கூடிய அந்த காசு, அல்லது மண் விளக்கில் அகல் விளக்கில், அகல் விளக்காக இருந்துன்னு வைங்களேன், மண் விளக்கில் அகல் விளக்கில் இதே மாதிரி மண் உண்டியல் கிடைக்காதவங்க அகல் விளக்கில் கூட இந்த மாதிரி காசு எடுத்து வைக்கலாம். இப்படி எடுத்து வைக்கக்கூடிய காசு வந்து கடன் பிரச்சனை தீர்ந்ததுக்கப்புறம் அந்த மொத்த காசையும் எடுத்துகிட்டு போய் திருப்பதியில் போடலாம், திருப்பதி உண்டியலில் செலுத்தலாம், அல்லது உங்களுடைய குலதெய்வத்து கோயிலில் வந்து உண்டியலில் செலுத்தலாம், அல்லது இதே மாதிரி உங்களுடைய கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தினுடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய உண்டியலில் செலுத்தலாம்.
எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த காசை கொண்டே நீங்கள் உண்டியலில் போட்டாலும் போடாட்டியும் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்துடும். ஆனால் வாழ்க்கையில் மீண்டும் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இல்லையா, அந்த மாதிரி திரும்பவும் கடன் வாங்கி நீங்கள் வந்து கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சாஸ்திரத்தால் சொல்லப்பட்டுள்ள இந்த வழியும் எடுத்து சொல்லிக்கிறேன். அதனால் இந்த காசு சேர்ந்ததுக்கப்புறம், கடன் பிரச்சனை தீர்ந்ததுக்கப்புறம், அகல் விளக்கு அல்லது மண் உண்டியலில் இருக்கக்கூடிய காசை எடுத்துகிட்டு போயிட்டு, அந்த காயின்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய குலதெய்வத்துக்கு உண்டியலில் போடுறது நல்லது. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி போட்டால் நல்லதாக நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத விட, இந்த மாதிரி குலதெய்வத்திற்கோ அல்லது திருப்பதிக்கோ இஷ்ட தெய்வத்துக்கோ இந்த அகல் விளக்கில் இருக்கக்கூடிய மண் விளக்கில் இருக்கக்கூடிய காசை காயின்ஸை கொடுக்கும் பொழுது அடுத்த முறை நீங்கள் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது. நீங்கள் கடன் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு, நீங்கள் கடன் கொடுக்கக்கூடிய ஒரு அரிய ஒரு அற்புதமான வாய்ப்புக்கு, அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம். எது எப்படி இருந்தாலும் நிகழ்ச்சியை பார்க்குற பாக்கியவான்களுக்கு இந்த மாதிரி பரிகாரம் பண்ணக்கூடிய, இது பரிகாரம் கிடையாதுங்க, ஒரு சிறு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை முறையாக செய்யக்கூடிய பாக்கியவான்களுக்கு கடன் பிரச்சனை தீருது அப்படிங்கிறத விட, மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரவே கூடாது, நீங்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தகுதிகள் மிகுதியாகணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். பயப்பட வேண்டாம். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சிகள் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. Yeah.